ஆன்லைன் விளையாட்டில் ஆபாசமாக பேசி வரும் பப்ஜி மதன் என்கிற யூடியூபருக்கு எதிராக சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சு. இந்நிலையில் அவரது யூடியூப் பக்கத்தை முடக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். ஆன்லைனில் பப்ஜி உள்ளிட்ட பல்வேறு லைவ் வீடியோ கேம்களில் எளிதில் வெல்வதற்கான டிப்ஸ்களை சொல்லித் தரும் வகையில் மதன் எனும் யூடியூப் சேனலை நடத்தி வருபவர் மதன் என்கிற இளைஞர். ஆரம்பத்தில் இவரது ஆபாசமான பேச்சுகளுக்கு கிடைத்த வரவேற்பு டாக்ஸிக் மதன் 18+ என்கிற மற்றொரு யூடியூப் சேனலை தொடங்குவதற்கும் அடித்தளமாக அமைந்துள்ளது. இந்த யூடியூப் சேனல்களில் இவர் பதிவேற்றியுள்ள பல வீடியோக்கள் ஆபாசத்தின் உச்சமாக இருக்கின்றன. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். தன்னோடு ஆன்லைனில் விளையாடும் சக போட்டியாளர்களை தரக்குறைவான வார்த்தைகளில் திட்டுவதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் மதன். அதிலும் பெண்கள் என்றால் அவரது வார்த்தைகளில் ஆபாசம் தலைவிரித்தாடுகிறது. பொறுக்கி புறம்போக்கு வைத்து சொல்றதை கேட்டிருப்பாங்களா? பெண்களை இழிவுபடுத்தும் கொடூர வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பேசும் மதனுக்கு பெண்கள் சிலர் அவரது ஃபேன் என்று சொல்லி அவரோடு உரையாடுவது வேதனை அளிப்பதாகவே உள்ளது. மனசு உடைஞ்சிராதீங்க. மதனின் ஆபாச பேச்சுகளுக்கு சிலர் விளையாட்டின் போதே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று குறிப்பிடுவதோடு தன் வழக்கறிஞரும் பணமும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க உதவும் என்று சொல்கிறார். என்ன தைரியம் இருந்தா ஏன் ஆளுனு தெரிஞ்சு உள்ளதுக்கு வச்சிருப்பீங்க? அது மட்டுமின்றி சிலருக்கு அவர் விடும் கொலை மிரட்டல்கள் கேட்கும் போதே பகீரன இருக்கின்றன. கடந்த சில மாதங்களாகவே மதனின் ஆபாச உரையாடல்கள் அடங்கிய வீடியோக்கள் பலரையும் அவரது யூடியூப் சேனல் நோக்கி இழுத்திருக்கிறது. அந்த வகையில் மதன் யூடியூப் சேனலுக்கு 7 லட்சத்திற்கும் அதிகமாகவும் டாக்ஸிக் மதன் 18+ யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் உள்ளனர். ஆபாச பேச்சு மட்டுமின்றி ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதாக கூறி போட்டியாளர்களிடம் இருந்து நன்கொடையும் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் மதனின் ஆபாச பேச்சுக்கள் குறித்து சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி புளியந்தோப்பு சைபர் பிரிவு காவல்துறையினர் உத்தரவிட்டனர். மேலும் மதன் மற்றும் டாக்ஸிக் மதன் 18+ ஆகிய யூடியூப் சேனல்களை முடக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் டு ட்ரெண்டிங் ட்ரோல்.